ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் யாமி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நம்ம இட்லி போண்டா பார்க்க போகிறோம். அதாவது இட்லி மாவுலேயே வந்து ஈஸியாக அந்த போண்டா பண்ணிடலாம். இதுக்கு தேவை ஒன்லி நமக்கு வந்து இட்லி மாவு தான். இந்த இட்லி மாவு வந்து நம்ம புளிச்ச மாவு கூட எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம ரவை ஆட் பண்ணி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலே வந்து பண்ணிடலாம். நம்ம ரொம்பவும் வந்து டேஸ்ட்டாகவும் ரொம்ப வந்து சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக, அப்புறம் ரவை வந்து ஒரு ஹாஃப் கப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, இஞ்சி வந்து சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவோட வந்து ரவையை வந்து ஃபஸ்ட்டு அரை கப்பை வந்து கலந்துருவோம். கலந்துட்டு இதோட வந்து நம்ம புதுசாக நறுக்கி வச்ச இஞ்சியை வந்து ஆட் பண்ணிடுவோம். அது கூட வந்து நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சால்ட் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகா வந்து புதுசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிடணும். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து கலந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பீட்டர் நல்லா எடுத்து பீட் பண்ணிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிங்க. அப்போ தான் மாவு எல்லாமே கலந்து உங்களுக்கு ஒன்று சேரும். இதுக்கடையில் இதுக்கு ஒரு கார சட்னி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு சின்னதாக, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா ஆட் பண்ணுறேன். இதோட வந்து நம்ம புளி கொஞ்சமாக வச்சு இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிட்டு இதில் கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச நம்ம சட்னியை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்கும். இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து நீங்கள் கரண்டி வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை கையாலையும் போடலாம். ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கரண்டியால் ஒன்று போட்டேன். இப்போ கையால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கையால் இப்படி போடுங்க, சின்ன சின்னதாக எடுத்து. ஒரு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து தனித்தனியாக கேப் விட்டு போடுங்க, கொஞ்சம் இடைவேளை விட்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வேகும். ரொம்ப பக்கத்து பக்கத்தில் போட்டிங்கன்னா வேகாது. இது மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. கேஸை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வேக வைங்க. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு போண்டா வந்து கரிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகான சூப்பரான பார்த்திங்கன்னா இட்லி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து இதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலே நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் சைஸில் வந்து ஒரு போண்டா கிடச்சிருக்கு, இட்லி போண்டா. இதோட நம்ம சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கூடையும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களா இருக்கும், பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.